மூக்கில் தொடர்ந்து சளி ஒழுகிட்டே இருக்கிறது மூக்கில் புண்ணு வர்றது அப்புறம் ஆஸ்துமா பிரச்சனை தலையில் நீர் கோத்துக்கிட்டு தலைவலி வர்றது சுவாச கோளாறு சுவாச பாதையில் கபம் தேங்கி நிற்கிறது இது மாதிரியான மழைக்கால நோய்களை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த சூப்பை தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் அது மட்டும் இல்லைங்க தும்மல் குரட்டை இதையெல்லாம் சரியாகும் ஆண்மைத்தன்மையை ஆண்களுக்கு அதிகரிக்கும் இதுக்கு நாம பயன்படுத்த போறது இந்த தான் நுரையீரலில் சளி எவ்வளவு இறுகி போயிருந்தாலும் சரி அதை வெளியேற்றுற தன்மை இந்த முசுமுசுக்கைக்கு இருக்கு இதோட இலை தண்டு எல்லாமே இப்படி சொர சொரப்பாக இருக்கும் தான் இதுக்கு இந்த பேரே வந்தது தண்டுகளை சுத்தி சுனைகள்லாம் எல்லாம் இருக்கும் முசுமுசுக்கை கீரை இத மாதிரி முக்கோண வடிவத்தில் தாங்க இருக்கும் இதோட சுவைய பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் கார்ப்பும் சேர்ந்ததா இருக்கும் இது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்க கூடியது கொடிவகையை சேர்ந்த மூலிகைன்னு இதை சொல்லலாம் இதோட பழம் பாத்தீங்கன்னா இத மாதிரி சிவப்பு நிறத்துல காம்பு இல்லாம இருக்கும் நீங்க இந்த செடியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க பறிச்சு வச்சிருக்கிறது இந்த முசுமுசுக்க செடிதானா அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு பயன்படுத்தணும் இதை எப்படி பயன்படுத்துறது அடுப்புல ஒரு சட்டியே வைங்க ஒரு இருபத்தஞ்சி மில்லி அளவுக்கு நல்ல எண்ண நான் இதில் விட்டுக்கிறேன் அடுத்தது கா ஸ்பூன் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இது போல சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்குங்க அடுத்ததாக நாலு பூண்டு பல்லையும் தோலை உரிச்சிட்டு இப்படி நறுக்கி இதில் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நறுக்கி இதில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முசுமுசுக்கு இலையையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கணுங்க இந்த இலைகள் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் சளி அடிக்கடி பிடிக்கிறப்ப அது நுரையீரலில் கொஞ்சம் சேர்ந்துடும் இது நாளடைவில் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை மாதிரியான பாதிப்பை போக்கக்கூடியது தான் இந்த முசுமுசுக்க செடி இப்படி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை இதில் விட்டுக்குங்க ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்குங்க பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க முசு முசுக்க பார்த்திங்கன்னா உடம்புல எங்கே சளி தேங்கியிருந்தாலும் சரி அதை உடனே வெளியேற்றும் நுரையீரலில் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும் இதில் பார்த்தீங்கன்னா புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் சி இதெல்லாம் இருக்குது நுரையீரலில் சளி தங்காமல் இருக்கிறதுக்கு சளி பிடிக்கிறப்ப இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளியை முழுமையாக அறுத்து வெளியேற்றிடும் மூக்குலேருந்து நீர் வடிகிறதும் குறையும் இது சுவாச குழாயில் சளி தேங்கிறது புண்ணு ஏற்படுறது இதை எல்லாத்தையுமே தடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை நிறுத்திடலாம் இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கணுங்க இது குடிக்கிற சூட்டுக்கு ஆறுன உடனே எடுத்து குடிக்க வேண்டியது தான் இதை குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் கூடவே இதில் கொதிச்ச முசுமுசுக்க இலையையும் சேர்த்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைன்னு இதை குடிக்கலாம் சளி பிடிச்சாதான் இதை குடிக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க மழை காலம் பனிக்காலங்கள்ல ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதை ஒரு ரெண்டு நாள் குடிச்சிட்டு வரலாம் சளி உள்ள சமயங்கள்ல காலையில் இரவு ரெண்டு வேலை இதை குடிக்கலாம் இதை சாப்பாட்டுக்கு முன்னையோ பின்னையோ எப்போ வேணாலும் குடிக்கலாம் இதை மாதிரி இதை செஞ்சு குடிக்கிறப்ப தேவைக்கற்ற சளிய நுரையீரலில் தங்காம இது பாதுகாக்கும் மழைக்காலங்களில் சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகள் தான் இது தளி இருமல் பிரச்சனைக்கு சீக்கிரமா தீர்வு வேணும்னா இந்த முசு இப்படி சூப்பா செஞ்சு குடிங்க ஒரு மூணு நாள் தொடர்ந்து காலையிலையும் இரவும் சளி பிடிச்சப்ப குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் இந்த காணொலி பிரிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க